இந்த உலகத்தில் எங்க போனாலும் தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளம் பெருவுடையார் திருக்கோயில். அந்த திருக்கோயில் இந்த மண்ணிற்குரியது. இந்த திருக்கோயிலுக்கு வந்த அந்த ஜெர்மானியன் எழுதினான், ராஜராஜ சோழா ஸ்டார்டட் டு பில்ட் அ பில்டிங் டு லார்ட் சிவா, பட் ஹி ஃபினிஷ்ட் த பில்டிங் ஃபார் லார்ட் சிவா லைக் அ ஜுவல்லரி என்று சொன்னார். ஒரு நகையை போல் ஒரு மன்னன் ஒரு கோவிலை எழுப்பிவிட முடியுமா? இன்றைக்கும் உலகம் வியந்து பார்க்கக்கூடிய அத்தனை பெருமைக்கும் உரிய பல விஷயங்கள் தங்கியிருக்கக்கூடிய மண் தஞ்சை. இந்த தஞ்சையிலே புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த புத்தக திருவிழாவில் பேசுவதற்கு வந்திருந்தேன். விதை நெல்லாக ஒரு விஷயத்தை என் மனதிலே இந்த புத்தக திருவிழா விதைத்தது. போகின்ற இடங்களுக்கெல்லாம் அந்த சொல்லை நான் எடுத்துக்கொண்டு சென்றபடி இருக்கிறேன். அங்கே கடை போட்டிருக்காங்கல்ல, அன்னைக்கு இந்த பக்கம் போட்டிருந்தாங்க கடை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால். அப்போது ஒரு கடைக்கு முன்னால் ஒரு பொன்மொழி எழுதப்பட்டிருந்தது. என்னால் மறக்கவே முடியாத பொன்மொழி அது. எப்பொழுதும் இது இன்றைக்கு நேற்று அல்ல, அந்த வாசகத்தை பார்த்த நாள் முதல் புத்தகங்களோடு வசிப்பவள் நான். என்னால் என் நெஞ்சுக்குழியிலிருந்து என் மரணம் வரைக்கும் நீக்கிவிடவே முடியாத சொற்களை அந்த பேரறிஞன் சொன்னதாக இங்கே தான் எழுதி போட்டிருந்தார்கள். அந்த சொல் என்ன தெரியுமா? அது உள்ளூர்காரர் இல்லை, வெளிநாட்டு அறிஞர். இப்போ இங்கே எல்லாரும் கூடியிருக்கோம்ல, இன்றைக்கு எத்தனாவது நாள்? 2வது நாள். இன்னைக்கெல்லாம் புக்கு வாங்கிடாதீங்க. என்ன பண்ணுங்க, எவ்வளோ பணம் இருக்குன்னு முதல்ல சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கடையாக போய் புத்தகங்களுடைய பட்டியலை வாங்குங்க. குடும்பத்தோடும் ஆசிரியர்களோடும் சான்றோர்களோடும் கலந்து கொண்டு, இந்த ஆண்டு நான் என் வீட்டிற்கு புத்தகம் வாங்க போகிறேன், எந்த புத்தகத்தை வாங்கலாம் என்று பட்டியல் போடுங்கள், திட்டம் போடுங்கள். திட்டம் போட்டுவிட்டு புத்தகங்கள் வாங்குங்கள். இன்னும் 8 நாள் இருக்கு. பல நேரங்களில் நமக்கு புத்தகம் வாங்க தெரிவதில்லை. ஆனால் எல்லாரும் காசு போட்டு தானே புத்தகம் வாங்குவோம். என் ஃப்ரெண்டு சொன்னான், எந்த புத்தகத்தையும் யாரும் கடன் கேட்டால் கொடுத்துறாத பருவீன்னா. ஏன்பா அப்படி சொல்கிறேன்? நான் என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி வாங்கப்பட்டவை தான். இந்த ஃப்ரீயாக யாராவது கொடுத்தா உடனே வாங்கி வச்சுக்கிறது புக்கு தான். நான் ஒரு விஷயம் சொல்லவா, ஒரு புத்தகத்தை நீங்கள் அச்சு கொண்டு பதிப்பு கொண்டு இங்கே வந்து இங்கே விற்பனை பண்ணணும்னா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். பதிப்பாளர்களெல்லாம் சும்மா கிடையாது, எழுத்தாளர்கள்லாம் சும்மா கிடையாது. காசு கொடுத்து புக்கு வாங்கணும். நான் பல நாட்களில் எங்கே புத்தகம் கொடுத்தாலும் உடனே காசு கொடுத்துருவேன், அந்த புத்தகத்துக்கான காசு கொடுத்துருவேன். ஆனால் அந்த பேரறிஞன் அந்த பதாகையில் சொல்லியிருந்ததாக எழுதப்பட்டிருந்தது, நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது, நீ வாங்குவதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உன்னால் காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்தால் அந்த சிந்தனை வந்து சேருமா? காசு போட்டால் இதோ பிரிட்டோ அவர்களும் திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்களும் பர்வின் சுல்தான் அவர்களுடைய பேச்சை கேட்டுவிட முடியுமா? இங்கே நாங்கள் வந்து போகிறதுக்கு ஏதோ பயணச்செலவு கொடுப்பாங்க தான். அந்த பயண செலவு எங்கள் நேரத்திற்கானே தவிர எங்கள் சிந்தனைக்கானதோ எங்கள் புத்திசாலித்தனத்திற்கானதோ அல்ல. சிந்தனையை யாராலும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த சிந்தனைகளை உள்ளடக்கிய கூடிய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்கின்றன. இப்படி சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன் நான். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அந்த புத்தகம் எந்த அந்த சொல் எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது.
எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.